நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்கணுன்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம் இன்றைய தினம் விஷ்ணு நாமத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கிற திருநாமம் நூற்றி எண்பத்தி எட்டாவது திருநாமம் சுரானந்தாய நமக இந்த திருநாமத்திற்குரிய கதை என்னன்னு பார்ப்போம் இந்த நூற்றி எட் எண்பத்தி எட்டாவது திருநாமமான சுரானந்த அப்படிங்கிறதுல இருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருநாமமான சுபர்ண அப்படிங்கிற திருநாமம் வரை உள்ள ஏழு திருநாமங்கள் அன்னப்பறவை வடிவில் திருமால் தோன்றிய ஹம்சாவதாரத்தின் பெருமை சொல்ல வந்தவையாம் இனி இந்த கதைக்கு போவோம் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் ஆகிய நான்கு முனிவர்களும் பிரம்மாவனுடைய மனதிலிருந்து தோன்ற தோன்றியவங்களாம் இவங்க நால்வருமே குள்ளமான தோற்றத்தோட இருப்பாங்களாம் மிக சிறந்த ஞானிகளாக விளங்கினார்களாம் அந்த நால்வரும் ஒருமுறை தங்கள் தந்தையான பிரம்மாவிடத்துல போய் பக்தி யோகத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு கூறுறாங்க யோகத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்கிறார் பிரம்மா மனிதனின் மனம் ஏன் உலகியல் சிற்றின்பங்களையே நாடுகிறது பேரின்பமாகிய இறை அனுபவத்தில் ஏன் மக்களுக்கு நாட்டம் வருவதில்லை முக்தி அடைய விரும்புபவன் இந்த சிற்றின்மங்களில் உள்ள ஆசையை அறுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறாங்க முனிவர்கள் மகன்களே நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான் ஆனால் இதற்கான பதில் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்றார் பிரம்மா தந்தையே என்ன சொல்கிறீர்கள் தாங்கள் திருமாலின் தாமரையிலிருந்து நேராக தோன்றியவர் உலகையெல்லாம் படைப்பவர் உங்களுக்கே விடை தெரியாதா மகன்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது தந்தையின் கடமை அல்லவான்னு கேட்குறாங்க முனிவர்கள் என்ன செய்வது என் மனதையே என்னால் அடக்க முடியவில்லை அப்படி இருக்க மனதை அடக்க என்ன வழின்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்னு சொல்றார் பிரம்மா அப்படியானால் எங்கள் கேள்விக்கு யார் தான் பதிலளிப்பார்னு கேட்குறார் கேட்குறாங்க முனிவர்கள் அனைத்து உலகுக்கும் தந்தையாக விளங்கும் திருமால் ஒருவரால் தான் இதற்கு விடையளிக்க முடியும் ஞானம் தரும் குருவும் பசியில் உணவளிப்பவரும் ஆபத்தில் காப்பவரும் தந்தைக்கு சமமா இப்போது என் தந்தையாகிய திருமாலே வந்து அடியனுக்கு ஞானமும் தந்து நம் அறிவு பசியையும் போக்கி ஆபத்திலிருந்தும் காக்க வேண்டும்னு சொல்றார் பிரம்மா திருமாலிடத்துல மனதார பிரார்த்தனையும் பண்றார் அப்போது திருமாலே அன்னப்பறவை வடிவில் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் வடமொழியில அன்னப்பறவைக்கு ஹம்சம் அப்படின்னு உண்டாம் அன்னப்பறவை வடிவில் திருமால் தோன்றியதுனால இந்த அவதாரத்துக்கு ஹம்ச அவதாரம் அப்படின்னே பெயர் வந்ததாம் முனிவர்களுக்கு எழுந்த ஐயத்தை அன்னத்தின் வடிவிலுள்ள திருமாலிடம் விண்ணப்பிக்கிறார் பிரம்மா அதற்கு திருமால் மனதை அடக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் இந்த உடல் அல்ல இதற்குள் இருக்கும் ஜீவாத்மாதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாமே உடல் என்று தவறாக எண்ணுவதால் உடல் சார்ந்த பொருட்கள் மேல் நமக்கு பற்று உண்டாகிறது மேலும் ஜீவாத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஜீவாத்மா சுதந்திரமானவன் அல்ல இறைவனுக்கே உரித்தானவன் இறைவனுக்கே ஆட்பட்டவன் இறைவனை விட்டு தனித்திருக்க முடியாதவன் அப்படிங்கிறத உணரணுமா இறைவனை தவிர பிற விஷயங்களில் நாட்டம் கொள்வது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்திற்கு ஏற்றதல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த ஞானம் மெல்ல மெல்ல வளர்ந்ததுன்னா நாம் நம்முடைய மனம் அப்படி மனம் சிற்றின்பங்களில் நாட்டம் கொள்ளாமல் இறைவன்பால் பக்தி செலுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்றார் மேலும் இந்த எண்ணத்தோடு பக்தி யோகம் செய்து இடைவிடாமல் என்னையே தியானிப்பவன் என்னை வந்து அடைவான் அப்படின்னு சொல்கிறார் திருமாவன் இப்படி திருமால் கூறிய விளக்கங்களை கேட்டு தேவர்களும் முனிவர்களும் சந்தோஷப்படுறாங்க நீ முந்தைய யுகத்தில் உபதேசித்த இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மறந்து துன்பக்கடலில் வாடி வந்தோம் இப்போது மீண்டும் இவற்றை எமக்கு உபதே உபதேசம் செய்து நாங்கள் இழந்த ஞானத்தை மீட்டு தந்து விட்டாய் என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் திருமாலுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்கிறாங்களாம் திருமங்கையாழ்வார் கூட அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமுறையை வெளிப்படுத்த அம்மான் அப்படின்னு பாடுறார் தேவர்களுக்கு சுரக என்ற திருநாமம் உண்டாம் அன்னப்பறவை வடிவில் வந்து வேதத்தின் சாரத்தை விளக்கி தேவர்களுக்கே ஆனந்தத்தை தந்ததினால சுரானந்தஹ என்ற திருநாமம் இவருக்கு ஏற்படுதான் அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நூற்றி எண்பத்தி எட்டாவது திருநாமமாகவும் ஆயிற்றான் அதனால் அன்பர்களாகிய நாமும் தினமும் ஓம் சுரானந்தாய நமக இந்த திருநாமத்தை ஜெபித்து வந்தால் அன்பர்கள் இழந்த இன்பம் அனைத்தும் விரைவில் திரும்ப கிடைக்கும்படி திருமாலருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த திருநாமத்தை இங்கு நிறைவு செய்கிறோம் அடுத்த திருநாமம் என்ன என்பதை அடுத்த நாள் அனுபவிப்போம் நன்றி